அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் குரு கடப்பை சச்சிதானந்த பெருமானின் திவ்ய சரித்திர 4வது காணொளிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குருநாதர் அவர்கள் எழுதிய புத்தகங்களை பார்த்தோம். அந்த புத்தகங்களில் அவர் என்ன எழுதியிருக்கிறார், ஏன் வாழ்க்கையை மாற்றுகிறது? புத்தகம் என்றால் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், மனிதனுடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும். குப்புசாமியாக இருந்தவரை சுவாமி சிவானந்தராக மாற்றி ஒரு பெரிய சாதனை படைக்க வைத்த ஒரு புத்தகம் ஜீவ பிரம்மைக்க வேதாந்த ரகசியம். இந்த புத்தகத்தினுடைய முகப்புல மகாநாராயண உபனிஷத் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல வேதவியாசர் கடவுளை பற்றி என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதை கொடுத்திருப்பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். நம்முடைய உடல் நலத்தை ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு, நம்ம குடல் சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை பற்றிய ஒரு விளக்கம் வந்து இருக்கிறது. ஒரு பெண் குரு சேவை செய்கிறாங்க, செய்து முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் அவங்க கனவுல பார்த்தீங்கன்னா கருப்பாக அண்டங்காக்கா பறந்து போகலாம். அதை வந்து தன்னுடைய தீட்சை கொடுத்த குருக்கிட்ட சொல்லும்போது சிரிக்கிறார் அவர். நீ குரு சேவை செய்ததனால் அந்த குரு அகமகிழ்ந்து உனக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்தார். அந்த மந்திரத்தை நீ சொன்னதனால் காலம் காலமாக நீ செய்து வந்த உன்னுடைய பாவம் உன்னை விட்டு செல்கிறது, அதுதான் அண்டங்காக்கா ரூபத்தில் செல்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாராங்க. அந்த குரு பக்தியினுடைய சிறப்புகளை உணர்த்தும் வந்து புத்தகம். குறிப்பாக தர்மம் பண்ணுறான்னு பார்த்தீங்களா, இந்த தர்மத்தினுடைய வேல்யூ என்னங்க, தர்மத்தினுடைய வேல்யூ என்ன? எல்லாரும் வந்து தர்மம் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தர்மத்தினுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் நம்ம வந்து தர்மம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. தான தர்மம் எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் இறைவன் வந்து ஒரு விலை வச்சுருப்பாராங்க. அந்த விலை இப்போ 30,000 ரூபாய் அப்படின்னா 30,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய் வட்டி போடுவாராங்க. வட்டி போட்டதுக்கப்புறம் 60,000 ரூபாய் ஆகுமா. அந்த தர்மத்தினுடைய பலனாக 60,000 ரூபாய் வருமானம் உள்ள ஒரு வீட்டில் போய் நம்ம பிறப்போமாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்களேன், எவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ சிம்பிளாக எளிமையாக ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கும் சாதாரண ஒரு தொழிலாளிக்கும் புரியலாம் மாதிரி அவ்வளோ அழகாக வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது அவர் இன்னொரு விஷயம், இதுலேயே இன்னொரு ஆழமான ஒரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, இதை ஈஸ்வர பக்தியோடு செய்யும் பொழுது கூடுதல் பலன், ஈஸ்வர பக்தியை இல்லாமல் செய்தாலும் பலன் உண்டு. அதுதான் கடவுளுடைய கருணை. எப்படி எவ்வளோ ஒரு என்ன நான் சொல்றது, மைசூர் இருக்குதுங்க எனக்கு வந்து மெய்சிலுக்கு. அவர் வாழ்ந்த இடத்துல இருந்து அவருடைய புத்தகத்தை பற்றி பேசும்போது மெய்சிலுக்கு. அதனால தான் இது பலருடைய வாழ்க்கையை வந்து திருப்பி போட்டிருக்கிறது. அவசியம் எல்லோருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் நிறைய, அதாவது முதல் பக்கத்திலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வெறும் பொக்கிஷம் தான், வெறும் பொக்கிஷம். ஆங்கிலத்தில் த சீக்ரெட்ஸ் ஆஃப் வேதாந்தா அப்படின்னு எழுதியிருக்காரு, கன்னடத்தில் எழுதியிருக்காரு, பல மொழிகள் எழுதியிருக்காரு, ஜெர்மன் மொழியில் கூட புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்த புத்தகத்தை பார்ப்போம். ஜனன மரண ரகசியம். 2003 இங்கே காணொலியில் பேசிக் கொண்டிருக்கும் லட்சுமி நரசிம்மன் 2003 இதை படித்தாருங்க. இதை படித்து அன்னைக்கு அவர் வாழ்க்கையில் ஆரம்பித்த தேடல் தான் இன்று வரை அந்த தேடல் நடந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய தேடல் ஓரளவுக்கு நிறைவேறும் இருக்கிறது இவருடைய அருளால். இந்த புத்தகம் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட புத்தகம், என் தலையெழுத்தை மாற்றிய புத்தகம். சந்தோஷமாக சொல்லுவேன், மன நிறைவோடு சொல்லுவேன். இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தினுடைய ஷார்ட் வெர்ஷன் சொல்லுவாங்கல்ல, சின்ன தொகுப்பு. இந்த சின்ன தொகுப்பே இவ்வளோ வேலை செய்யுதுன்னா அது எவ்வளோ வந்து அதில் எவ்வளோ ஆழமாக எழுதியிருப்பார். தன்னுடைய ஆன்மாவிலேருந்து அவர் வந்து எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தில் என்னங்க இருக்கு, நம் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது கடவுள் நம்மோடு பேசினார். எப்படி பேசினார் அதை பற்றி இருக்குங்க. வானத்தில் உள்ள நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு தெரியுமா, அதை பற்றி இருக்குங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு மூச்சு காற்று சுவாசிக்கிறீங்க, காற்றை யாராவது அளக்க முடியுமா? நம் ஞானிகள் நம் சித்தர்கள் அளந்திருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்று என்ன, வானத்தில் உள்ள நட்சத்திரங்களும் உங்களுக்கும் தொடர்பு என்ன? குழந்தை வெளியில் வருகிறது, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவருகிறது. வரும்போது குவா குவா அழுவுன குவா குவா அப்படின்னு அழுவுதுங்க. அதை பிரித்து எழுதியிருப்பார். அது குவா குவான்னு அழுவலையா, இக்கு குவா 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 அப்படின்னு அழுவுதாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, நான் பிரம்மம் அப்படின்னு அர்த்தமாக. மாவி நம்ம தாயின் வயிற்று இருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் மாவி. அந்த மாவின் அதையும் வந்து எழுதியிருப்பார். எந்த வாயு குழந்தையை நெட்டி வெளியே தள்ளுகிறது அதையும் எழுதியிருப்பார். அருமையான விஷயம். 100வது பக்கம் நினைக்கிறேன்,
யோகாபியாசம் எப்படி செய்யறது, மூச்சுக்காற்றுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, அந்த மூச்சுக்காற்றை எப்படி நெறிப்படுத்துறது, அதெல்லாம் இதில் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த பயிற்சியெல்லாம் நானும் வந்து பண்ணியிருக்கேங்க. அதில் ஆரம்பித்த தேடுதல் தான், சாதாரண மனிதனாக, சாதாரண மிக மிக சாதாரண மனிதனாக, லட்சுமி நரசிம்மனாக இருந்த என்னை இன்று எழுத்தாளர் மன்னை மாதன் ஆகியது. ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்ல நினைக்காதீங்க, என் வாழ்க்கை திருப்பி போட்ட புத்தகம் எழுத்தாளர் மன்னை மாதனாக ஆக்கி என்னை இன்னைக்கு இந்த காணொலி பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. வார்த்தை இல்லை, என் குருவை வர்ணிப்பதற்கு வார்த்தை இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் பேச என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்துவிடும். அடுத்த ஒரு புத்தகம் யோக அபியாசம். யோக அபியாசம், யோக அபியாசம்னா என்ன? மூச்சுக்காற்று மேலும் கீழுமாக இறங்கி இறங்கி ஓடுது. அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை, அது பாட்டு செஞ்சுட்டு இருக்கு. ஒரு நாள் மொத்த மூச்சுக்காற்று வெளில போயிடும், நம்ம என்ன பண்ணும்? செத்து போயிடும், செத்து போகக்கூடாது. இந்த ஜீவனை இறைவனோடு ஐக்கியம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், என்ன பயிற்சி பண்ணணும்? இப்போ நமக்கு வந்து ஒரு என்ன சொல்ற டிகிரி வேணும்னு இல்லை, ஒரு காலேஜுக்கு போய் படிக்கிறோம், என்ன சப்ஜெக்ட் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் படித்து அவங்க கொடுக்குற அந்த மார்க்கை வாங்குகிறோம். இன்னும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, நான் பிஏ, நான் பிஇ, நான் பிஏ, நான் எம்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி யோகாபியாசத்துக்கு, யோகாபியாசம்ன்றது அதுக்கு யோக யோக நிலை கொண்டாட சர்டிஃபிகேட்டுங்க, இப்போ தாங்க வேறு எதுவும் இல்லை. நீங்கள் படித்தவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இங்கே சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் தேருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்றினுடைய அளவு என்ன, அதை எப்படி நம்ம வந்து நெறிப்படுத்தலாம், அப்படி நெறிப்படுத்துவதனால் நமக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். இதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், அதாவது மூச்சுக்காற்றை வந்து 10 என்ற வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து தெரியும், என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும். 250 என்ற வரைக்கும் வச்சிங்கன்னா எப்படி தெரியும், 500 என்ற வரைக்கும் வச்சிங்கன்னா சாதாரணமாக நிற்கும் போதே உங்களுக்கு மூச்சில் தாளாட்டம் பாருங்க அப்படின்னு எழுதியிருப்பாரு. யோகாபியாசம் செய்பவர்கள் என்னென்ன உணவு முறை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, யோகாபியாசம் நீ செய்யும்போது முத்து 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 முத்தா உடம்புல வேர்க்கும், அந்த வேர்க்கை அப்படியே கையாலே தொடச்சி உடம்புக்குள்ளேயே இது பண்ணிடுங்க, அது வாசனைலாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அவ்வளவு அதாவது நினச்சிருக்கும் அந்த எழுத்துல அந்த நுட்பம், அந்த ஆன்மாவிலிருந்து எழுதும்போது நுட்பம், அந்த நுட்பம் இதை வந்து இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்கு. இதை வந்து உணர்வு பூர்வமாக யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, மாறும். இதற்கு நானே உதாரணம். இந்த புத்தகத்தை என்ன சொல்றது, இதை வர்ணிக்கிறதுக்கு வந்து வார்த்தையே வந்து இல்லைங்க. அவருடைய படத்தை வைத்துக்கொண்டு யோகாபியாசம் நம்ம வந்து செய்யலாம். இல்லை, அவரை மனதால் நினைத்தவாறு, அவரை மனதால் நினைத்தவாறு ஒரு முறை இந்த சன்னிதானத்தை வாங்க. இதெல்லாம் மைண்ட் விஷுவலைசேஷன் பண்ணிங்க, மென்டல் விஷுவலைசேஷன் பண்ணிங்க, பண்ணிக்கொண்டு ஓம் ஸ்ரீ ஸ்ரீ கடப்பை சச்சிதானந்த பெருமான் போற்றி போற்றி என்று கூறிவிட்டு நீங்கள் உங்கள் தியான முறைகளை செய்யும் போது இந்த மகானின் அருளால் நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவீர்கள். இந்த காணொலியில் என்னோடு இணைந்திருந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். இணைந்திருங்கள் என்னோடு.